ஹலோ அர்ஜுன், நான் இளங்கோ பேசுறேன். ஓ சாரி, நீங்களா? இப்போ ஆஃபீஸ்ல இருக்கீங்களா? இல்லை, ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக வந்தேன். இல்லை, நாளைக்கு ஆதிரா ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்துருவா. நீங்க உங்க கார்ல வந்துடுறீங்களா? ஏன், என்னச்சு? இல்லை, துளசி, திவ்யா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவளோட நிறைய பேர் இருக்காங்க. வண்டியில் இடம் பத்தாது. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு அப்செஷன் இல்லைனா நீங்களே வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அது நோ ப்ராப்ளம். என்ன வாங்கணும் சொல்லுங்க. லிஸ்ட் என்னன்னு நான் உங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். உங்களை தனியா வர சொல்றேன்னு உங்களுக்கு சங்கடமும் இல்லையே? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கார் தான் இருக்குல்ல, நான் கார்லயே வந்துடுறேன். சரி, நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? எப்படியும் ஒர்க் முடியா லேட் நைட் ஆயிடும். காலையில ஒரு 6 o'clock கிளம்புனா ஓகேவா? ஓகே, 6 o'clock கிளம்பிருங்க, நம்ம நேர்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய். பாய். ஐயா சொல்லுங்க. ஐயா, அர்ஜுன் நாளைக்கு காலையில 6 மணிக்கு கிளம்பி வரான். அவனை எங்க எந்த இடத்துல வச்சு முடிக்கணும்ன்ற ப்ரோக்ராம் எல்லாம் நீ பாத்துக்க. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். ஆளை தூக்கிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். சார், எங்க அக்காவுக்கு திடீர்னு இடுப்பு வலி வந்துச்சுங்க சார். வண்டி எதுவுமே இல்ல, பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு. இறக்கி விட்டுங்க சார். நான் அர்ஜென்ட்டா ஒரு வேலைய போறேன். ஐயா, எனக்கு நீ யாருமே இல்ல. புருஷன் இந்த புள்ளைய கொடுத்துட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. ப்ளீஸ் ஐயா, ரொம்ப வலிக்குது. இங்கே ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. ஐயா, வயிற்று புள்ளக்காரி, ரொம்ப முடியல, தயவு பண்ணுங்க ஐயா. ப்ளீஸ் சார். ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகுங்க. உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தயவு பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார், பண்ணுங்க சார். சரி, ஏறிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயா, நன்றிங்க ஐயா. உள்ள போங்க. ஐயோ அம்மா, வலிக்குதே. அப்பா, ஐயோ அம்மா, தாங்க முடியலையே. ஏங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ஒரு ஆட்டோ வச்சு போயிருக்க வேண்டியதானே? ஐயா, அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க ஐயா. அண்ணன் அடங்க ஆச்சுங்க. நீங்க எங்களை ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ அம்மா, வலிக்குதே, ரொம்ப முடியலையே. கொஞ்சம் ஆதிரா நினைச்சதும் சாதிச்சுட்டா. லவ்னா அப்படித்தான், மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏய், ஆதிரா விட அர்ஜுன் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்த பிரமாதம். சரி ஆதிரா, ரெடி ஆயிட்டாலே இல்லையா? ஹேய், ரெடி ஆயிட்டே இருக்கா. நீ போய் சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வா. ம், சரி. ஹேய், அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே குட்டாலத்துக்கு போறோமா இல்ல ஸ்ட்ரைட்டா வரோமா? அது அங்க போய் டிசைட் பண்ணிக்கலாம்டி. முதல்ல அவளை போய் கூட்டிட்டு வா. சரி. ம், வாங்கடி, நாம கார்ல போய் வெயிட் பண்ணலாம். Thank you.
சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டு இருக்கோமே, இன்னும் ஹாஸ்பிட்டல் வரல. ஏ தம்பி, என்னமோ கேக்குறாருடா, வழி மாறி வந்துட்டோமா என்ன? இல்லக்கா, சரியான ரோட்ல தான் போறோம், ஹாஸ்பிட்டல் இப்ப வந்துரும். சார் சார், கொஞ்சம் தூரம் தான் சார், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போடுங்க சார். ஆமாங்க சார், கட் பண்ணுங்க சார், லெஃப்ட்ல கட் பண்ண ஒரு ரோடு பிரியும். அது அது அதே தான் சார், அதே தான். அதான் சார், அதான். ஓகே ஓகே, சரி நீங்க அவளை பாருங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே ஓகே. இங்க ஹாஸ்பிட்டல் இல்லையே, முன்னாடி இருக்கு சார். இதோ இந்த ரோட்ல போனா கொஞ்சம் தூரம் தான். என்ன விளையாடுறீங்களா? இங்க ஒரு குடிசை கூட இல்ல, எல்லாம் இருக்கு சார். நீங்க காரை விடுங்க. வராது சார், நீங்க இறங்குங்க, நடந்து போங்க சார். இல்ல சவுண்ட் அடுத்துடுவேன். போய் தட்டுடு. என்னன்னு தெரியலமா, போய் பார்த்துட்டு வரேன். அண்ணே. என்னையா? ரோடு பிளாக் பண்ணிருக்காங்க, மரம் விழுந்து கிடக்கு, போக முடியாது. அண்ணா, மெயின் ரோடு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்கு, புதிய இடம், வழி சொன்னா நல்லா இருக்கும்.